பற்றி நாம் புகார் காண்டத்துக்குள்ளே நுழைய போகிறோம். காப்பியம் தொடங்க போகிறது. குண்டக்குறவை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய குறவர்கள், மரங்களெல்லாம் மண்டி கிடக்கக்கூடிய மலையின் உச்சியில் நல்ல பசித்த அழகான ஒரு நண்பகல் பொழுதில் அற்புதமான மஞ்சள் நிறமுடைய கொண்டை மலர்கள் பூத்து சிரிக்கக்கூடிய ஒரு கொண்டை மரத்திற்கு கீழே வந்து கண்ணகி நின்றாள் என்றும், ஒரு முலை இழந்த கண்ணகி நின்றாள் என்றும், அந்த கண்ணகியை நின்ற கோலத்தில் வானத்தில் இருந்து இந்திரர்களெல்லாம் வந்து அவர்கள் அழைத்து சென்றார்கள் என்றும், கொண்டை மரத்தில் நின்ற கண்ணகியை நாங்கள் கண்டோம் என்றும், வஞ்சி நகரத்திற்கு பக்கத்தில் திருக்குணவாயில் என்கிற இடத்தில் இருந்த அரசு துறந்து இருந்தானே நம்முடைய இளங்கோ, அந்த இளங்கோவும் சீத்தலை சாத்தனும் மலைக்கு போன பொழுது குண்டக்குறவர்கள் வந்து அந்த தகவலை அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று ஒரு தகவல் மட்டும்தான் இளங்கோவடிகளின் கையிலே கிடைக்கிறது. இளங்கோ அப்படியா என்று ஆச்சரியத்தோடு கேட்டவுடனே, சீத்தலை சாத்தனார் என்று சொல்லக்கூடிய கூலவாணிகன் சாத்தனார் என்கிற அந்த சந்தமாறாத தமிழில் மணிமேகலையை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான புலவன் சொன்னான், நானும் கேள்விப்பட்டேன், எனக்கு இந்த செய்தி ஏற்கனவே தெரியும் என்று சொல்லி சிலப்பதிகாரத்தினுடைய கதை போக்கை சொல்லி காவிரி பூம்பட்டினத்திலே மாநாயகன் மகள் மாநாயகன் என்கிற வணிகனுக்கு பிறந்த கண்ணகியும், மாசாத்துவான் என்கிற வணிகனுக்கு பிறந்த கோவலனும் இந்த நாட்டில் திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு குன்று போல கண்ணகி கொண்டு வந்த செல்வங்களையெல்லாம் இந்த நாட்டில் மாதவியோடு வாழ்ந்து செலவழித்து தீர்ந்து போனதற்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய சிலம்பை ஒன்றை எடுத்து கொண்டு வந்து மாட மாளிகைகள் சூர்ந்திருக்கக்கூடிய மாடக்கூடல் மதுரை மாநகரத்தில் விற்க வந்த இடத்தில் ஏற்கனவே கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பை சரி செய்து தருகிறேன் என்று வாங்கி கொண்டு வந்த பொற்கொல்லன் அந்த சிலம்பை திருடி வைத்திருக்க, எப்படியாவது மன்னவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளாமல் தடுத்தாட்டுக் கொள்வதற்காக நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய மனதில் கவலை அரித்து அவனை தின்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கண்ணகியின் சிலம்பை மதுரை வீதியிலே விற்பதற்கு கொண்டு போகிறான் கோவலன். இந்த தருணம் பார்த்து கொஞ்சம் இரு, மன்னவனுடைய மனைவிக்கு இதுபோல ஒரு சிலம்பு தேவைப்படுகிறது என்று சொல்லி சிலம்பை திருடிய திருடன் என் தெருவுக்கே வந்துவிட்டான் என்று ஒரு தவறான தகவலை மன்னவனுக்கு கொடுத்து, மன்னவனும் தன்னுடைய காதல் மனைவியின் மீது மாளாத காதல் கொண்ட காரணத்தால் சிலம்பை திருடி இவன் வந்து விட்டானா, கொன்று அச்சிலம்பை குணர்க, அவனை கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக கொன்று வா என்று சொன்ன காரணத்தால் கோவலன் கொலை செய்யப்பட்டான். கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற கோரமான செய்தி கேட்டதற்கு பிறகு கணவன் மீது படிந்திருந்த களங்கத்தை துடைத்தெறிவதற்கு மதுரை மாநகரத்திற்கு வந்து நீதி கேட்டு, எந்த மதுரை மாநகரம் இந்த அக்கிரமத்தை செய்ததோ அந்த மதுரை மாநகரத்தை அழித்தே தீருவேன் என்று ஒரு முலையை திரிகி எறிந்து மதுரை மாநகரத்தை அழித்து வானகம் போனாள் கண்ணகி. இது முன்வினை சாபத்தால் இந்த இப்படி நிகழ்ந்து விட்டதென்று சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுக்கு விளக்குகிறார். இளங்கோவடிகள் சொன்னார், கேட்டார், முன்வினை சாபம் என்றால் என்ன என்று கேட்டபொழுது, நான் ஒரு நாள் சிவபெருமான் கோவில் இருக்கிற இடத்தில் நான் படுத்து கிடந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு கனவு வந்து சேர்ந்தது. அந்த மதுரை மாநகரத்திலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு முன்னால் மதுரையிலே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு பெண்மணி வந்து, ஏற்கனவே நாங்கள் இட்ட சாபத்தால் தான் உனக்கு இப்படி நேர்ந்தது என்று ஒரு தகவலை சொன்னாள். இந்த தகவலையும் நான் காது குளிர கேட்டேன். அந்த மதுரை மாநகரத்தில் ஏற்கனவே ஒருவன் இட்ட சாபத்தால் தான் கண்ணகிக்கு இப்படி நேர்ந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த நாட்டிலே முறையாக அரசு செலுத்தாதவர்களுக்கு அறம் கூற்றாகி போகும். உயர்ந்த பத்தினியை இந்த நாட்டிலே உயர்ந்தவர்கள் ஏற்றுவார்கள் என்பதையெல்லாம் வைத்து இந்த நாட்டில் நாம் எல்லாம் ஒரு காப்பியம் ஏற்ற வேண்டும், நாம் ஒரு காப்பியம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது சீத்தலை சாத்தனார் வழிமுறைத்து, நாம் என்று சொல்லாதீர்கள், அரசு சார்புடையதாக இருக்கிற காரணத்தினாலே அரச குடும்பத்தில் பிறந்த நீதான் இந்த காப்பியம் எழுதுவதற்கு தகுதி உடையவன், நீயே செய்ய வேண்டும் என்று சீத்தலை சாத்தனார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யில் என்று இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுவதற்கு இளங்கோவடிகள் துணைகிறார்கள். அவர் எழுதுவதற்கு துணைந்து முதலிலே மங்கள வாழ்த்து பாடலை ஆரம்பிக்கிறார்.
திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று திங்களை வாழ்த்தி ஞாயிற்றை வாழ்த்தி மலையை வாழ்த்தி தன்னுடைய நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய சோழ மண்டலத்தினுடைய தலைநகரம் பூம்புகாரை வாழ்த்தி மங்கள வாழ்த்து பாடலோடு இளங்கோவடிகள் காவியத்தை தொடங்குகிறார்கள். தமிழ் இலக்கிய மரபு என்பதல்ல, காப்பிய மரபே இந்த நாட்டில் கடவுளை வாழ்த்தி பாடப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படித்தான் ஒரு மரபு அதற்கு பிறகு தொடங்கப்பட்டிருக்கிற சூழலில் கடவுளை வாழ்த்தாமல் இந்த நாட்டில் இயற்கையை ஆராதித்து இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்தை தொடங்குகிறார்கள். காப்பியத்தை தொடங்குகிற இளங்கோவடிகள் பூம்புகாருக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். பூம்புகார் நகரம் நாக நாடோ போக நாடோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்ற நகரமாக இருக்கிறது. ஒவ்வொரு காப்பியத்திலும் அந்த காப்பிய தலைவன் இருக்கக்கூடிய நகரத்தை இந்த நாட்டிலே வர்ணிப்பது புலவர்கள் கடைபிடித்து வருகின்ற வழக்கம். கம்பர் பெருமான் இந்த நாட்டில் அயோத்தி நகரத்தை போக கனிகளெல்லாம் பழுத்து குலுங்குகிற நகரம் அயோத்தி மாநகரம் என்று சொல்லி கம்பன் பேசுகிறான். இங்கே புகார் நகரத்தை பற்றி இளங்கோவடிகள் பேசுகிறார்கள். நாக நாடு போக நாடு என்று பேசப்படுகிற அளவுக்கு இந்த நாட்டில் புகழ் பெற்ற ஊராக புகார் இருக்கிறது. புகாருக்கு அவன் ஓமை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறான் என்றால், பொதிய மலையை போல இமய மலையை போல எங்கள் புகார் பெருமை மிக்கது என்று பேசுகிறான். பொதிய மலைக்கு இமய மலைக்கும் என்ன பெருமை என்றால், அது இடம் பெயர்வதில்லை, அது நடுங்குவதில்லை. பொதியமும் இமயமும் ஒடுங்குவதில்லை, ஒடுங்குவதில்லை, நடுங்குவதில்லை, அது இடம் பெயர்வதில்லை. அப்படி நடுங்காமல் ஒடுங்காமல் இடம் பெயராமல் நிலைபேருடைய புகழ் பெற்ற நகரம் புகார் நகரம். சோழ நாட்டின் தலைநகரமாக கடற்கரை ஓரத்தில் விளங்கிய நகரம் புகார் நகரம். அந்த புகார் நகரத்திலே தரை வழியாகவும் கால் வழியாகவும் வணிக பெருமக்களெல்லாம் வந்து செல்வங்களையெல்லாம் அங்கே அள்ளி குவிக்கிறார்கள். ஆளிசூழ் உலகமே இந்த நாட்டில் வறுமையின் பிடியில் சிக்கினாலும் அவற்றுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி அவர்களினுடைய வறுமை பசியை போக்கக்கூடிய அளவுக்கு வளம் பெற்ற நகரமாக காவிரி பூம்பட்டினம் இருந்ததென்று எடுத்த எடுப்பிலேயே இளங்கோவடிகள் பேசுகிறார்கள். அவ்வளவு வளம் பெற்ற நகரமாக இருந்தது. சீன நாட்டில் இருந்து வளையல்களை வரவழைத்தார்கள், அரபு நாடுகளில் இருந்து குதிரைகளை வரவழைத்தார்கள், ரோம நாட்டில் இருந்து முத்துக்களை வரவழைத்தார்கள். ரோமாபுரி நாட்டில் இருந்து முத்துக்கள் புகார் நகரத்திற்கு வந்தது, அரபு நாட்டிலே இருந்து குதிரைகள் வந்தன, சீன நாட்டிலே இருந்து வளையல்கள் வரவழைக்கப்பட்டன. உலகளாம் இந்த நாட்டில் வலம் வரக்கூடிய கலங்கள் எல்லாம் காவிரி பூம்பட்டினத்தில் கடற்கரையிலே ஒதுங்கி நின்றது. உலகத்திற்கெல்லாம் இந்த நாட்டில் சோறு போடக்கூடிய வளமிகுந்த நகரமாக பேசப்பட்ட பெருமைக்குரிய புகார் நகரத்தில் மாநாயகன் என்று ஒரு வணிகன், மாநாயகன் என்று சொல்லக்கூடிய வணிகன் இந்த நாட்டிலே செல்வ சிறப்புடையவன். கைமாறு கருதாத கார்மேகம் போல இந்த நாட்டில் பசித்தவர்களுக்கெல்லாம் பால் சோறு போடுகிற பழக்கம் உள்ளவன், வறியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை பெற்ற மாநாயகன் பெற்றெடுத்த மகள்தான் அவனுடைய பெருமைக்குரிய புதல்விதான் கண்ணகி. அவளுக்கு வயது 12. அந்த மாநாயகன் மகள் கண்ணகியை இந்த நாட்டிலே இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துகிறார். மாநாயகன் மகள் கண்ணகியை இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறார், மாதரார் தொழுதேர்த்த வயங்கிய பெருங்குணத்து. மாதரார் தொழுதேர்த்த, ஒரு பெண்ணை ஒரு பெண் புகழ மாட்டாள். எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணினுடைய அழகை ஒப்புக்கொள்ளவே மாட்டாள். இது பெண்களின் இயல்பு. அது என்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, என்னுடைய தங்கையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இயல்பான இயல்பு என்னவென்றால், இந்த நாட்டில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய அழகை ஒப்புக்கொள்ளவே மாட்டாள். தம்பிக்கு பெண் பார்ப்பதற்கு என் மனைவி போனாள். எப்படி இருக்கிறாள் பெண் என்று கேட்டால், என் மனைவி சொன்னாள், பல் கொஞ்சம் நீளம் என்று சொன்னாள். அவள் பல் அழகாக இருக்கிறது, கொஞ்சம் எடுப்பாக இருக்கிறது, ஆனால் எடுப்பாக இருக்கக்கூடிய பல்லை நீளம் என்று கொச்சைப்படுத்தக்கூடிய மனம்தான் இருக்கிறதே தவிர, அதை அழகென்று பார்க்கக்கூடிய பார்வை ஒரு பெண்ணுக்கு இருக்காது.
ஆகவே இந்த நாட்டிலே கண்ணகியினுடைய அழகை ஒரு ஆண்மகன் பாராட்டினான் என்றால் சிறப்பு இல்லை. கண்ணகியினுடைய அழகு எப்படி இருக்கிறது என்றால், மாதரார் தொழுதேர்த்த வயங்கிய பெருங்குணத்து கற்பினாள். பெண்கள் எல்லாம் இந்த நாட்டில் போற்றக்கூடிய அழகு உள்ளவளாக இந்த நாட்டில் கண்ணகி இருந்தாள். எந்த பெண்ணும் எந்த பெண்ணினுடைய அழகையும் இந்த நாட்டில் அங்கீகரிக்காத உலகத்தில் ஒரு பெண்ணினுடைய ஆற்றலை இன்னொரு பெண் ஒப்புக்கொள்வாள், ஒரு பெண்ணினுடைய பெருமையை இன்னொரு பெண் இந்த நாட்டில் ஒற்றுக்கொள்வாள், ஒரு பெண்ணினுடைய தியாகத்தை இன்னொரு பெண் சகித்துக் கொள்வாள். ஆனால் இந்த பெண் என்னை விட அழகாக இருக்கிறாள் என்பதை எந்த பெண்ணும் ஒப்புக்கொள்ளாத உலகத்தில் கண்ணகி என்று சொல்லக்கூடிய பெண்ணின் அழகை இன்னொரு பெண்ணை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, மாதர்களெல்லாம் இந்த நாட்டில் கண்ணகியை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அழகு பொலிவுள்ளவளாக கண்ணகி இருந்தாள். ஏனென்றால் இந்த நாட்டில் வனத்திலே சீத்தை இருக்கிறாள். வனத்திலே இருக்கக்கூடிய சீத்தையை சூர்பனகை பார்க்கிறாள். இதை கம்பன் பேசுகிறான். வனத்திலே இருக்கிற சீத்தையை சூர்பனகை பார்த்துவிட்டு அவள் நினைத்தாள், இந்த உலகத்தில் இதுவரைக்கும் தான் தான் அழகுள்ளவள் என்கிற கர்வம் சூர்பனகைக்கு இருந்தது. தான் தான் அழகுள்ளவள் என்ற கர்வம் உள்ளவளாக இருந்த சூர்பனகை சீதையை பார்த்தவுடனே அழகிற்கோர் எல்லை இல்லை என்பதை இந்த சீதையை பார்த்தவுடனே நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். என் அவளை பார்த்த பொழுது அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் எனக்கு ஒரு எனக்கு என் இதயத்தில் ஒரு எண்ணம் பிறந்திருக்கிறது. சீதையை பார்த்தால் இன்னொன்றை பார்ப்பதற்கு எனக்கு மனமில்லை, சீதையை பார்த்தால் வேறொன்றை பார்ப்பதற்கு என் மனம் ஒப்புவதில்லை. எனக்கே இப்படி இருக்குமானால் ஒரு ஆடவன் சீதையை பார்த்து விட்டால் அவன் என்ன பாடுபடுவான் என்று வனத்திலே இருக்கக்கூடிய சூர்பனகை சீதையை பார்த்ததை கம்பன் பேசுகிறான். பண்புற நெடிது நோக்கி படைக்கினர் சிறுமையெல்லாம் எண்புறங்கு அழகிற்கெல்லை இல்லையாம் என்று நின்றான். கண்புற புரளிர் செல்லா கருத்தனி நகதே கண்ட பெண் பிறந்தேனுக்கு என்றால் எனப்படும் பிறர்க்கென்று கம்பன் பேசுகிறான். ஆகவே ஒரு பெண்ணின் அழகை ஒரு பெண்ணே எங்கே வியக்கிறாள் என்றால், கம்பனுடைய ராமாயணத்தில் வனத்தில் சூர்பனகை சீதையின் அழகை ஒப்புக்கொள்கிறாள். இதுதான் இலக்கிய மரபு. இளங்கோவடிகள் எழுதியதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் கம்பன் பாடுகிறான். ஆகவே இளங்கோவடிகளை கம்பன் இந்த இடத்திலே பயன்படுத்திக் கொள்கிறான், இல்லாவிட்டால் பின்பற்றுகிறான். இந்த இலக்கிய மரபு தமிழில் தொடர்கிறது. ஆகவே மாதரார் தொழுதேர்த்த வயங்கிய பெருங்குணம் உடையவளாக கண்ணகி இருந்தாள். இந்த நாட்டில் ஒரு பெண் அழகுள்ளவள் என்றால் அவளுக்கு என்ன சொல்வார்கள் என்றால், மகாலட்சுமியை போன்ற பேரழகு என்று சொல்வார்கள். கிராமத்திலே சொல்வார்கள், மகாலட்சுமி மாதிரி மனைவி இருந்தாலும் மந்தி மாதிரி ஒரு வைப்பாட்டியை வைத்துக் கொள்வது ஆண்களின் இயல்பு என்று பேசுவார்கள். ஆகவே ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்றால் அவளை மகாலட்சுமிக்கு ஊமித்து பேசுவது இந்த மண்ணில் வழக்கம். கண்ணகியும் இந்த நாட்டில் மகாலட்சுமியை போல அழகுள்ளவளாக இல்லை, கண்ணகியைப் போல மகாலட்சுமி இருந்தாள். அருந்ததி போல கற்புள்ளவளாக இருந்தாள் என்றல்ல இளங்கோவடிகள் பேசுகிறார். அருந்ததியை போல கற்புள்ளவள் என்று இளங்கோவடிகள் பேசவில்லை. அருந்ததி கண்ணகியைப் போல கற்புள்ளவளாக இருந்தாள். இது ஒரு மரபு, இது ஒரு புதிய பாடம். அண்ணா அவர்கள் பாரதிதாசனை பாராட்டும் பொழுது சொன்னார், அமெரிக்காவின் பாரதிதாசன் வால்ட் விட்மன் என்றார். அமெரிக்காவில் இருக்கிற சுயமரியாதை கவிஞன் பாரதிதாசனை போல சிந்தித்த கவிஞன் வால்ட் விட்மனை அண்ணா படித்தவர். ஆகவே வால்ட் விட்மனை பாராட்டுகிற பொழுது அண்ணா சொன்னார், அமெரிக்காவின் பாரதிதாசன் வால்ட் விட்மன் என்றார். இங்கே இளங்கோவடிகள் சொல்லுகிறார், இந்த நாட்டில் அருந்ததியும் மகாலட்சுமியும் கண்ணகியைப் போல சாயல் உடையவளாக இருந்தார்கள். தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுதேத்த இருந்தாள் என்று இந்த நாட்டில் இளங்கோவடிகள் கண்ணகியின் பேரழகை இந்த நாட்டில் சிறப்பாக சொல்லுகிறார்கள். இவ்வளவு பேரழகு பொலிந்த மாநாயகன் மகள் 12 வயது கண்ணகிக்கு. 12 வயதில் திருமணம் செய்து கொள்ளலாமா? அன்றைக்கு அந்த உடல் வளர்ச்சியும் உள்ள கிளர்ச்சியும் அப்படி இருந்த சமூகம், அவ்வளவு செழிப்பான சமூகத்தில் இது தவறாக இன்றைக்கு கருதப்படவில்லை. மாசாத்துவான் என்கிற வணிகனுடைய மகன்தான் கோவலன். அவனுக்கு 16, கண்ணகிக்கு 12. அவனையும் எல்லா பெண்களும் பாராட்டுகிறார்கள். மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்தம் அப்படி எடுத்துருப்பாரு. மண் தேய்த்த புகழினான் ம
மதிமுக மடவாரதம் பண் தேய்த்து மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேளென்று இசை போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ என்று பாடுகிறார். என்ன அழகா இருக்கானா, பெண்கள் எல்லாம் அவரை பாராட்டுகிறார்களாம். அதுதான் அவனுக்கு வீக்னஸா போச்சு. பெண்கள் எல்லாம் அவனை பாராட்டுகிறார்கள். எப்படி அழகா இருக்கான்னா, இங்கேதான் சமய சகிப்புத்தன்மை வருகிறது. நாலு சமயங்கள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் திரும்ப திரும்ப வருகிறது என்று நேற்றைக்கு முகவரியில சொன்னேன். கோவலன் எப்படி அழகாக இருக்கிறான் என்று காட்டுவதற்கு தீவிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்று கண்ணகி அடையாளம் காட்டி இளங்கோவடிகள் கோவலனை பற்றி பேசுகிற பொழுது கண்டேத்தும் செவ்வேள், செவ்வேள் என்றால் முருகன், முருகனை போல அழகானவன். இளங்கோவடிகளின் சமயம் யாது என்று கேட்டால் இளங்கோவடிகள் சமண சமயம் என்று நிறுவுகிற பேராசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள். அந்த ஆய்வு குறிப்புக்கெல்லாம் நாம் போக வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் கவுந்தியடிகளினுடைய கதைகளை எல்லாம் பேசுகிற பொழுது, மதுரை காண்டம் வருகிற பொழுது, இந்த நாட்டிலே சமண சமயத்தை பற்றி பரவலாக பேசப்படுகிற செய்திகள் வருகிறது. ஏனென்றால் மலை மதுரையிலே பூம்புகாரில் இருந்து புறப்பட்டு மதுரையை தாண்டி வருகிற பொழுது வழியில தேன் வந்து மரத்தில இருந்து தேன் ஒழுகும். அந்த தேன் வந்து தண்ணீரில் விழுந்து கிடக்கும். தாகம் எடுத்து தண்ணீரை குடிக்கிற பொழுது அந்த தேன் கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டிய ஆபத்து வரலாம் என்று பேசுகிறார். அப்ப தேன் கலந்த தண்ணீரை குடிக்கக்கூடாதா? தேன் கலந்த தண்ணீருக்கு நாம் தவம் இருக்கிறோமே, தேன் கலந்த தண்ணீரை குடிக்க கூடாது என்று கவுந்தியடிகள் மூலமாக இந்த நாட்டில் இளங்கோவடிகள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தேன் குடிப்பது சமண சமயத்துல உடன்பாடு இல்லை. ஆகவே சமண சமய கருத்துக்களை வலியுறுத்தி பேசுகிற காப்பியமாக கருதப்படுமோ என்று சொல்லுகின்ற இளங்கோவடிகள், இளங்கோவடிகளின் சமயம் சமய சமண சமயமாக இருக்குமோ என்று சொல்லுகிற நிலையில் இளங்கோவடிகள் கோவலனை பாராட்டுகிற பொழுது கோவலன் எவ்வளவு அழகாக இருந்தான் என்றால் முருகனை போல அழகாக இருந்தான், செவ்வேள் என்று பாராட்டுகிறார். இங்கேதான் சமய சகிப்புத்தன்மை இருக்கிறது. முருகனை போல இருந்தான். ஏன் முருகனை போல இருந்தான்? முருகன் என்றால் அழகன் என்று அர்த்தம். சுயமரியாதை இயக்கத்தின் தாய் என்று வர்ணிக்கப்படுகிற தமிழ்த்தெண்டல் திருவிக்கா அவர்கள் முருகன் அல்லது அழகு என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். உலகத்திலே முதன் முதலாக மலைதான், குறிஞ்சி நிலம்தான் முதன் முதலாக உதயமான நிலம். உலகத்திலே உலகம் தோன்றிய பொழுது முதன் முதலிலே தோன்றிய நிலம் குறிஞ்சி நிலம், மலை நிலம். அந்த மலையிலே துள்ளி ஓடக்கூடிய புள்ளி மான்கள், குதித்து ஓடுகின்ற சிற்றார்கள், இழிந்து வழிகின்ற நல்ல அருவிகள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலென வான்முட்ட வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், எழிலும் அழகும் மண்டி கிடக்கக்கூடிய பச்சை மலையை பார்க்கிற பொழுதெல்லாம் பரவசப்பட்டு போன அந்த மக்கள், மலை இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த மலையை படைத்த மகேசன் இவ்வளவு அழகாக இருப்பான் என்று ஒரு அழகான சிலையை வடிவமைத்து ஆராதனை செய்ய தொடங்கிய வழிபாடுதான் இந்த நாட்டில் முருக வழிபாடு என்று முருகன் அல்லது அழகு என்ற நூலிலே தமிழ்த்தெண்டல் திருவிக்கா அவர்கள் இந்த நாட்டில் நிறுவுகிறார்கள். ஆகவே முருகன் என்றால் என்ன அர்த்தம்? அழகன் என்ற அர்த்தம். ஆகவே கோவலன் எப்படி இருந்தான்? இந்த நாட்டில் முருகனை போல அழகாக இருந்தான். முருகனை போல அழகுள்ள, செவ்வேளை போல அழகும் பொலிவும் உள்ள, எல்லா மாதர்களும் இந்த நாட்டில் வியந்து பாராட்டுகின்ற, வாழ்வலியும் தோல்வலியும் உள்ள கோவலனுக்கும், மாநாயகன் மகள் 12 வயது நிரம்பிய கண்ணகிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் இந்த நாட்டில் ஒரு மனதாக முடிவெடுத்து திருமணத்திற்கு இசைவு தெரிவித்து திருமணத்து தகவல், திருமணம் நடக்கப் போகிறது என்கிற தகவலை யானையின் மீது நல்ல அணிகலன்கள் அணிந்து ஆடையெல்லாம் செவ்விதாக உடுத்திய ஒரு பெண்ணை யானையின் மீது உட்கார வைத்து கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்கிற தகவலை யானையின் மீது ஒரு பெண் உட்கார்ந்து காவிரிப்பும் பட்டினம் முழுவதும் தகவல் யானையின் மூலம் போகிறது. திருமண பத்திரிகை எப்படி கொண்டு கொடுக்கிறாங்களா? யானையின் மூலம் கொண்டு கொடுக்கிறார்கள். யானையை அன்றைக்கு இதற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழர்கள் யானையை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். யானை வந்து இப்பொழுது பிச்சை எடுக்கிறது. ஒவ்வொரு கடையாக வந்து நிற்கிறது யானை. பாகன் ஒருவன் மேலே உட்கார்ந்திருக்கிறான், இல்லாவிட்டால் கீழே உட்கார்ந்திருக்கிறான். யானை தும்பிக்கையை அசைக்கிறது, பிச்சை போடுகிறார்கள். யானையெல்லாம் இப்பொழுது பிச்சை எடுக்கிறது. யானை கட்டி போரடித்தால் மாளாது செம்மல் என்று
செந்தல் என்று பேசுவார்களே, அப்படி இந்த நாட்டில் யானையெல்லாம் பிச்சை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் யானையின் மீது ஒரு அழகான பெண்மணி அற்புதமாக ஆடை அணிகலன்களையெல்லாம் அணிந்து கொண்டு கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய தகவலை காவிரிப்பும் பட்டினத்தில் யானையின் மீது வைத்து இந்த நாட்டில் தகவலை சொல்லுகிறார்கள். இது எதற்கு அடையாளம் என்றால் அவ்வளவு செல்வ செழிப்புள்ள குடும்பம். பத்திரிகையை வச்சுதான் இந்த நாட்டில் ஒரு பணக்காரனா ஏழையாங்கிறத உறுதி செய்திடறோம். இன்னைக்கும் ஒருவன் பத்திரிகை அடிக்கிறான், 80 ரூபாய்க்கு அடிக்கிறான் ஒரே பத்திரிகை. 13ஆம் தேதி நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தோழன் ஒருவனுக்கு திருமணம் 13ஆம் தேதி. அவன் பத்திரிகையை பார்த்தா அவர் 10 பைசாவுக்கு வராது அப்படின்னு அவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பத்திரிகையில தெரிஞ்சிடும். ஒருவன் வசதி உள்ளவனா வலு உள்ளவனா என்பதை எப்போது தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய உலகத்தில் திருமண பத்திரிகையை வச்சு அடையாளம் கண்டுகொள்ளலாம். சில திருமண பத்திரிகையை பார்த்தா இந்த நாட்டில் விரிச்சுக்கிட்டு போனா புகையில மாதிரி விரிஞ்சுக்கிட்டே வரும், அப்படி அடுக்கடுக்கா வச்சிருப்பான். ஒண்ணுல பெருமாள் படம், ஒண்ணுல சிவபெருமான் படம், ஒண்ணுல முருகன் படம், அவனுடைய வழிபடக்கூடிய எல்லா கடவுளுடைய படத்தை வரிசையாக வைத்து அதற்கு இடையில திருமண தகவலை சொல்லி சுபம் என்று போட்டு மஞ்சள் நிறத்திலும் பச்சை நிறத்திலும் ஒரு பத்திரிகை இந்த நாட்டில் 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் வரைக்கும் அடிக்கிறார்கள். ஆகவே ஒருவன் வசதி உள்ளவனா வலு உள்ளவனா என்பதை இந்த நாட்டில் அறிந்து கொள்வதற்கு திருமண பத்திரிகை தான் அடையாளம். அதே போல மாநாயகன் என்கிற வணிகனும் மாசாத்துவான் என்கிற வணிகனும் கண்ணகியின் குடும்பமும் கோவலன் குடும்பமும் எவ்வளவு வசதி உள்ள குடும்பம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு எது பயன்படுகிறது என்றால் யானையின் மூலம்தான் தகவலை காவிரிப்பும் பட்டினத்து மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இப்படி யானையின் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே நடைபெறுகிறது. முரசுகள் எல்லாம் ஒலிக்கின்றன, சங்குகள் எல்லாம் முழங்குகின்றன. கோவலன் கண்ணகி திருமணத்திற்கு முரசுகள் ஒலிக்கின்றன, சங்குகள் முழங்குகின்றன. சக்கரவர்த்தி திருமகன் உலா வருகிற பொழுது வெண்குடையை பிடிப்பது மாதிரி வெண்குடையை பிடித்துக் கொண்டு வீதியெல்லாம் மக்கள் நிற்கிறார்கள். நல்ல வைரம் பதித்த தூண்கள் நிரம்பி அழகான ஒரு திருமண மண்டபம். அந்த காலத்திலேயே திருமண மண்டபத்தில் வைத்துதான் கண்ணகி கோவலன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. நல்ல வைரம் பதித்த தூண்கள் நிரம்பிய கட்டிடம் அந்த திருமண மண்டபத்தில் நல்ல நீல பட்டு, நீல நிறத்திலான பட்டு விதானமாக தொங்க விடப்பட்டு நீல விதான பந்தலிலே அதிலே முத்துக்கள் பதித்து மணவரை திருமணம் நடைபெறக்கூடிய இடத்தை இவ்வளவு அழகாக அலங்கரித்து கண்ணகியும் கோவலனும் வர மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட கண்ணகியும் கோவலனும் தீவலம் வருகிற காட்சியை பார்ப்பதற்கு காணக்கண்ணாயிரம் வேண்டும் என்கிற அளவுக்கு அவ்வளவு பொலிவாக அவ்வளவு வளமாக அந்த திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள் பல்வேறு வகையான மக்கள் வந்திருக்கிறார்கள். மொய் எழுதுகிற பழக்கம் எல்லாம் இருந்தது மாதிரி தெரியவில்லை, இப்பொழுது மொய் எழுதுகிறார்கள். மொய் எழுதாவிட்டால் இந்த நாட்டிலே பேராவூரணி தாறுகாவல் எல்லாம் கொலை வரைக்கும் நடைபெறுகிறது. ஆமா, அங்க நடைபெறுகிறது. மொய் எழுதுவதற்கென்றே இந்த நாட்டிலே சில வீட்டுகளிலே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். நான் தமிழ் பெருமக்களுக்கு சொல்வேன், இதை நாம் தவிர்த்துக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். நாகரீக உலகத்தில் இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது என்ற ஒரு பழக்கம் வருமானால் அது நல்ல பழக்கம். இந்த நாட்டில் மொய் வாங்குவதற்கென்றே பல பேர் திருமணம் 2வது திருமணம் கூட செய்கிறார்கள். மொய் எடுத்தது மாதிரி ஒன்றும் தகவல் கிடையாது கண்ணகியினுடைய திருமணத்தில். இப்ப எழுதுகிறான், மொய் எழுதுவதற்கென்றே வெளியில மேசை போட்டு அதுல 2 பேர் உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்து 2 பேர் மாறி மாறி எழுதுகிறான். இந்த நாட்டில் இது மாதிரி ஒரு அநாகரிகம் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. வெளியில மேசை போட்டு 2 பேரை உட்கார வைத்து திருமணத்திற்கு வருகிறவன் தருகிற பணத்தை அதில் எழுதி அதை அந்த திருமண வீட்டுக்காரன் பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைத்து 10 வருடம் கழித்து திருமணம் நடைபெற்றாலும் இதையும் 10 ரூபாயை கொண்டு போய் திரும்ப கொடுக்கிறான். இப்படி இந்த நாட்டில் மொய் எழுதுகிற பழக்கம் இருக்கிறது. திருமணத்திற்கு வாருங்கள் என்று எழுதுகிறான், சுற்றமும் நட்பும் சூழ வாருங்கள் என்று எழுதுகிறான். சுற்றமும் நட்பும் சூழ வந்து 10 பேர் வந்து 10 பேர் சாப்பிட்டுட்டு 20 ரூபாய் கொடுத்துட்டு போறான். எந்த உணவகத்திலும் இப்படி சாப்பிட முடியாது. ஆகவே திருமண வீட்டில் சாப்பிடுவதற்கென்றும் மொய் எழுதுவதற்கென்றும் வருகிற பழக்கம் நாகரீகம் இல்லை. ஆனால் கண்ணகி கோவலன் திருமணத்தில் என்ன நடைபெற்றதென்றால் இளங்கோவடிகள் பேசுகிறார், விரையினர் மலரினர் விலங்கு மேனியினர் உரையினர் பாட்டினர் ஒசிந்த நோக்கினர் சாந்தினர் புகையினர்
தழுங்கு கோதையர், ஏந்தின முலையினர், இழந்த சுண்ணத்தர், விளக்கினர் கலத்தினர், விரிந்த பாலகர், முளைக்குட நிறையினர், முகிழ்த்த மூரலர், நறுமண பொருட்களை ஏந்தி கொஞ்சம் பெண்கள் வந்து நின்று வாழ்த்துகிறார்கள். நறுமண பொருட்கள் பல்வேறு விதமான காஸ்டியூம் எல்லாம் கொண்டு வந்து கண்ணகிக்கும் கோவலனுக்கும் கொடுக்கிறார்கள். கொஞ்சம் பெண்கள் வந்திருக்கிறார்கள், அழகான ஆடை அணிகலன்களெல்லாம் அணிந்து கொண்டு அந்த திருமண பந்தலிலே வந்து நின்று மணமக்களை வாழ்த்துகிறார்கள். கொஞ்சம் பேர் வந்து நின்று சில பெண்கள் வந்து நின்று அவர்களை வாழ்த்தி வரவேற்பு கவிதை மாதிரி வாழ்த்தி பாடுகிறார்கள். கொஞ்சம் பெண்கள் வந்து நின்று என்ன செய்கிறார்கள் என்றால் ஓரக்கண்ணால் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ஒரு நமிட்டு சிரிப்பு சிரிக்கிறார்கள். கொஞ்சம் பெண்கள் இந்த நாட்டிலே நறுமணம் உள்ள மலர்களை கொண்டு வந்து கண்ணகிக்கும் கோவலனுக்கும் கொடுக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட மகை அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும் என்று பேசுகிறான் சங்க இலக்கியத்துல. அது மாதிரி அப்படிப்பட்ட அழகான பெண்கள் எல்லாம் வந்து அந்த அரங்கம் நிறைய இருந்து கண்ணகியும் கோவலனையும் வாழ்த்துகிறார்கள். இங்கேதான் சிக்கல் வருகிறது. எப்படி வாழ்த்துகிறார்கள் என்றால், காதலர் பிரியாமல் கவுகுக்கை நெகிழாமல். கதை இங்கேயே திரும்பியிருக்கு. சிலப்பதிகாரம் என்கிற கதை இங்கேதான் தொடங்குகிறது. சின்மலர் கொண்டு கொஞ்சம் மலர்களை கொண்டு பெண்கள் கோவலனையும் கண்ணகியையும் வாழ்த்துகிற பொழுது காதலர் பிரியாமல் கவகுக்கை நெகிழாமல் தீதருக என ஏத்தி என்று வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துகிற பொழுது இப்படி வாழ்த்தக்கூடாது. மணமகனுக்கு திருமண மேடையிலே வந்து நின்று கொண்டு அமங்கலமான எந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது என்கிற மரபை பகுத்தறிவுவாதிகள் கூட இந்த மண்ணிலே பின்பற்றுகிறார்கள். மணப்பெண்ணினுடைய தந்தை காலமாகி இருக்கலாம், இறந்து போன இவருடைய தந்தையை நான் அறிவேன் என்று கூட சொல்லக்கூடாது. இறந்து போன இவருடைய தந்தைக்கும் எனக்கும் இவ்வளவு நாள் பழக்கம் இருந்தது என்று கூட சொல்லக்கூடாது. இது இந்த நாட்டில் ஒரு மரபு. கவகுக்கை நெகிழாமல், காதலர் பிரியாமல், சின்மலர் கொடு தூவி இப்படி வாழ்த்தினார்கள். யார் அந்த பெண்கள்? யாரை? கோவலனையும் கண்ணகியையும். அப்படின்னா என்ன? ஆபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே இளங்கோவடிகள் சொல்லுகிறார்கள். அவர்கள் பிரிய போகிறார்கள். அவர்கள் காதலுக்கு இருநிலம் பிளக்க வீழ்ந்ததோர் வேறுபாடு வருகிற காலத்தில் வரப்போகிறது என்பதை இளங்கோவடிகள் காப்பியத்தில் மங்கள வாழ்த்து பாடல் வருகிற பொழுதே இந்த நாட்டில் சுட்டிக்காட்டி விடுகிறார். நிலைமை மோசமாக போகிறது. இவர்களுடைய காதலாகி கருத்துரிமித்து அவர்கள் இசைந்து கலந்து வாழ முடியாத ஒரு மிகப்பெரிய ஆபத்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு வரப்போகிறது என்பதை இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்தில் முதன் முதலாக பதிவு செய்கின்றார். ஆகவே இந்த நாட்டில் முன்கூட்டியே இப்படி எல்லாம் வாழ்த்தக்கூடாது. பாசிட்டிவாகத்தான் பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது. ஏன் அப்படி வாழ்த்தணும்? வள்ளுவன் சொல்லுகிறான், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்திற்று. கனி போன்ற வார்த்தைகள் இருக்குமானால் இந்த நாட்டில் காய் போன்ற வார்த்தைகளை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும்? இப்படி பயன்படுத்தக்கூடாது. தொட்டிலில் குழந்தை படுத்து கிடக்கிறது. எந்த குழந்தை? அரையாண்டு செல்வன், கவிஞர் கண்ணதாசனுடைய பேரன், படுத்து கிடக்கிறார். இன்னைக்கு காலையில் தான் எனக்கே இந்த சிந்தனை வந்தது. கவகுக்கை நிகழாமல் என்பதை எப்படி விரித்து பேசலாம் இந்த மன்றத்தில் என்று நான் யோசித்து பார்த்தேன். அரையாண்டு செல்வன் கண்ணதாசனுடைய பேர குழந்தை தொட்டிலில் படுத்து கிடக்கிறது. தொட்டிலில் படுத்து கிடக்கிற குழந்தையை எழுப்புவதற்கு தாய் போகின்றாள். கண்ணதாசன் சொல்லுகிறான், அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அப்படியே தூங்கட்டும். அவனை எழுப்பாதீர். கண் விழித்து இந்த காசினியை பார்க்குங்கால், கண் விழித்து இந்த காசினியை காணுங்கால், என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ,
காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றி இல்லா நண்பர்கள் நாற்புறமும் சூழ்வாரோ, நலம் இழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் நலம் இழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வந்து வியர்வையில் நீராடி அம்மா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வருமென்று இப்போது யார் அறிவார்? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், வெம்பி அழுதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கும்பி எறிதல், குதித்தல், துடிதுடித்தல், அம்மம்மா எவ்வளவோ அவனை எதிர்கொள்ளும், அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தளம் வேண்டாமா? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று ஒரு கவிஞன், கண்ணதாசன் என்று நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்து பெருமை பெற்றவன், அரையாண்டு செல்வன் தொட்டிலில் படுத்து கிடந்த பொழுது தாய் எழுப்ப போன பொழுது கவிதை பாடி தடுத்து விடுகிறான்.